ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். இன்னைக்கு வீடியோவில் ரொம்பவே வித்தியாசமான ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம் காய்ஸ். அது என்னன்றது நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க, ரொம்பவே வித்தியாசமான இருக்கும்னு நான் சொல்ல விரும்பல. ஏன்னா இது ஆல்ரெடி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், 10th ஸ்டாண்டர்ட் படித்த அத்தனை பேருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இது 10th ஸ்டாண்டர்டில் வரக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா கலர் சேஞ்சிங் பிளான்ட் அப்படின்னு நான் பேர் வச்சுருக்கேன். இதுக்கு என்ன பேருன்றதை சொல்கிறேன். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து எதுக்காக இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க, எதுக்காக இந்த செய்முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சூரிய ஒளிச்சேர்க்கை எப்படி நடக்குது, வந்து செடிக்கு வந்து தண்ணி எப்படி இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த ப்ராஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நானும் டென்த் படி சொல்ல பண்ணியிருக்கேன், பட் இப்போது எனக்கு அந்த ஐடியா திரும்ப தோணுச்சு நம்ம பண்ணலாம் அப்படின்றதுக்காக. ஒரு அழகான தோட்டத்துக்கு வந்திருக்கோம். சுற்றி பார்த்தீங்கன்னா பூத்தோட்டம் தான், மல்லிப்பூச்சி கனகமரம் செடியாக இருக்குது. ஆனால் அந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த கலர் சேஞ்சிங் பிளான்ட்டுக்கு வந்து குப்பை மேனி செடி அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் என்னன்னு தெரியல, அப்படி தெரிஞ்சிச்சுனாக்கா கீழே நான் போடுறேன், பார்த்துக்கோங்க. அண்ட் அந்த செடி வந்து பார்த்திங்கன்னா மாட்டு எரு இருக்குது பார்த்திங்களா, மாட்டு சாணம் எருவானதுக்கப்புறம் அந்த எருவாண்டை நிறைய வளரும் இல்லை. அதுக்கு தான் அந்த குப்பை மேனி செடி. அந்த செடியில் வந்து ஈஸியாக ட்ரான்ஸ்பரண்ட்டாக கொஞ்சம் ஓரளவுக்கு அந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக தெரியுன்றதுக்காக தான் அந்த பிளான்ட் யூஸ் பண்ணுவாங்க சரிங்களா. மற்ற பிளான்ட்டெல்லாம் வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், அது வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு நம்மளுக்கு வந்து ரிசல்ட் தெரியுன்றதுக்காக அந்த பிளான் அது யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம அந்த ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுவும் இல்லாமல் ஒரே கலரை பண்ண போகிறதுல 5 டிஃப்ரெண்ட் கலரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டர் பெயிண்ட் வந்து நான் எடுத்திருக்கேன். அண்ட் இதில் வந்து நிறையா கலர்ஸ் இருக்குது, ஆனால் நான் வந்து 5 கலர் தான் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் வேணும்னா வந்து ஸ்கெட்சு அண்டு பெயிண்ட் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, தண்ணியில் ஈஸியாக கரைஞ்சிட்டு அண்ட் வந்து கலர் தெரியக்கூடிய இதுவங்க. அண்ட் ஃபுட் கலர் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இனி எந்த கலர் சொன்னாலும் ஈஸியாக தண்ணியில் கரைஞ்சி ஒரு கலராக இருக்கிற மாதிரி பண்ணலாம். அண்ட் இதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதே ப்ராஜெக்டை நம்ம பெயிண்ட்டில் சரிங்களா. ஸோ நார்மலாக நம்ம வீட்டுக்கு அடிக்கக்கூடிய பெயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த பெயிண்ட்டில் வச்சு பண்ணலாமான்னு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ பண்ணலாமா வேணாமான்னு சொல்லுங்கள். இன்னும் இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் இருக்குது, போய் பாருங்கள். வித்தியாசமாகவும் இருக்கும், கொஞ்சம் இன்னோவேட்டிவாக இருக்கும். சயின்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் இனி இதுக்கப்புறமும் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வரப்போகுது. அண்ட் நம்ம சேனலுக்கு யாருனா புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை டோங்கன்னு தட்டி விட்டுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா சேனல் நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறதை மட்டும் இல்லாமல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ எப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம இந்த ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கு வந்து ஒரு பாட்டிலோ இல்லை சின்ன சின்ன பாட்டில்ஸ் இருக்கும், ரொம்ப பெருசுன்னா அதில் கலர் வந்து ஆட் பண்ணால் கலர் வந்து திக்னஸ் இருக்காது. சின்ன சின்ன பாட்டில்ஸ், அது என்னென்ன பாட்டில்ஸ் நான் சொல்கிறேன். ஓ, நான் வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடி பாட்டில்ஸ் எடுத்துருக்கேன் சரிங்களா. அது என்ன பாட்டில்ஸ் சொல்ல எனக்கு விருப்பம் இல்லை அப்படி விட்டுருங்க. ஓகே வாங்க நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு போயிட்டு நம்ம தேவையான அந்த குப்பை மேனி செடி அது பேர் இங்கே போடுறேன், வாங்க போய் பார்க்கலாம். ஏன்னா இதுதான் குப்பை மேனி செடி. இது இது பார்த்திங்கன்னா அந்த வந்து தெரியுது பாருங்கள், லைட்டாக அந்த ஒயிட் கலர் பூ, கொஞ்சம் உள்ள கலரில் கவையா. அண்ட் இது இதனுடைய இமேஜ் வந்து பக்காவாக நான் போடுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஸ்டார்ட் பண்ணுங்கள், பட் ஈவினிங் வரைக்கும் தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து சீக்கிரமாக உங்களுக்கு ரிசல்ட் வேணும் இன்னி. ஓகே, இப்போ இந்த 3 செடி எடுத்துக்கலாம். இந்த என்னென்ன தேவைன்றத ஒரு காட்டன் அடிப்பட்ட யூஸ் பண்ணதுக்கு மெடிக்கல் அந்த பஞ்சு சரிங்களா. அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மெடிக்கல் ஷாப்பில் கிடைக்கும், அதுக்கு எவ்வளோ யோசிச்சுக்கேன். 25 ரூபான்னு வாங்கி எல்லாம் காட்டுறவாங்க. இப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து குப்பை மீனி செடிகள் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டோம். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் பெருசாகவே இருக்குது, சின்னதாக எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு சின்ன ஒரு விஷயத்துக்காக எடுத்துருக்கேன், ஏன்னா சின்னது எவ்வளோ சீக்கிரம் வந்து பெருசு எவ்வளோ சீக்கிரம் ஆகுதுன்னு பார்க்குறாங்க. அப்படி ரெயினாக பெருசு பெருசாக எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். பார்க்கலாம் ப்ராஜெக்ட் பண்ணுறப்போ. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்படிக்கிட்ட வந்து குப்பை மணி செடி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் சொன்ன அந்த காட்டன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 25 ரூபா எம்ஆர்பி போட்டு என்னை ஏமாற்றிட்டாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 24 ரூபா எம்ஆர்பி போட்டிருக்கு காட்டன் பஞ்சு, இந்த மடிப்பட்ட வைக்கிற பஞ்சு. அண்ட் இதுக்கப்புறம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு கலரு, இதுக்கு வந்து மார்க்கர் ஸ்கெட்ச், உங்கள் வீட்டில் இருக்க கலர் போடுற குளமாக கலர் போடுறதுலாம், பட் அந்த கலர் வந்து தண்ணியில் சுத்தமாக கரைஞ்சிடணும். அப்படி ஒரு கலர் யூஸ் பண்ணிங்கன்னா தான் தண்ணியில் செடி வந்து ரியாக்ட் பண்ணும் சரிங்களா. அதுக்கப்புறமா பாட்டில்ஸ் 1
அடுத்து பாட்டில் 2, 3, 4, 5 பாட்டில் கைவிடலாம். ஆக்சுவலாக இது என்ன பாட்டில்னு இந்தியன் பிடிக்கும் சரி, இந்தியாவின் குடிமக்கள் என்ன பண்ணா சொல்கிறேன், நீ பேசு சொல்லியா. ஓகே, இந்த பாட்டில்ஸில் வந்து தண்ணி எடுத்துக்கலாமா, இருங்க போய் தண்ணி கொண்டு வந்துடுறேன். 10 செகண்ட்ஸ் லேட்டர் தேவையான அளவுக்கு தண்ணி கொண்டு வந்திருக்கேன், சாதாரண குடிக்கிற தண்ணி கிணத்துல இருந்து கொண்டு வந்தது. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணிடலாம், தண்ணியில் முடிஞ்சிடலாம். ஒரு பாட்டில் ரொப்பியாச்சு, மேலத்துக்கு வச்சு பண்ணிருப்போம். பாட்டிலாக ஃபில் பண்ணிக்கலாம், ஏன்னா ஃபுல்லாக வைக்காதீங்க, அந்தளவுக்கு தான் ரொம்ப இதாக இருக்கும். ஓகே, மூணு பாட்டிலில் தண்ணி ஃபில் பண்ணியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மூணு பாட்டிலில் தண்ணி, அண்ட் இந்த பாட்டில்ஸில் வந்து தண்ணி இருந்தாலும் குறைச்சிருங்க. மூணு பாட்டில் என்ன வச்சிடலாம், 1, 2, 3, 4, 5. அப்படி இந்த பக்கம் வந்து அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பண்ண வேண்டியது கலர் பண்ண போகிறோம். ஸோ கலர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அண்ட் பெயிண்ட், வாட்டர் பெயிண்ட், உங்கள் இஷ்டத்துக்கு மார்க்கர் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்காக ஸ்பெஷலாக புதுசாக வாங்கி வந்துருக்கேன், கையில் காசு இல்லை ஆனாலும் பட்ஜெட் இல்லாமல் தேவையில்லாம் வேலை பார்த்துங்கிறேன். ஓகேங்களா, இது யூஸ் பண்ண போகிற கலர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிங்க், பச்சைக்கலை யூஸ் பண்ண மாட்டேன், நான் ஆல்ரெடி அது பச்சைக்கலை, நான் பச்சை யூஸ் பண்ண மாட்டேன். காஃபி யூஸ் பண்ணலாம் அண்ட் பிளாக், இதுங்க பிங்க்கு காஃபி, பிங்க்கு ப்ளூ அண்ட் ரெட்டு எல்லோ அண்ட் பிளாக், எத்தனை இருக்கு, 1, 2, 3, 4, 5. வச்சு உள்ள போடமா, அதை நம்ம முதல்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம்னா அது என்னாலும் ஓ பிளாக் கலர் பயங்கரமாக இருக்குங்க, அப்படியே கிட்ட குச்சி கலர் இருக்கும், இப்படி பயங்கரமாக பேய் இறங்குற மாதிரி லைக் பூதம் மாதிரியே இருக்கு. டைப் ஆஃப் பாட்டில்ஸ் எல்லாம் இல்லை, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எல்லாம் ஒன்று தான், ஒரே பாட்டில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கலர்ஸ் அண்ட் ஒரே பிளான்ட் எல்லாம் ரெடி. இப்போ நம்ம இதில் செடியை ஃபிக்ஸ் பண்ணிடலாம், ஃபஸ்ட்டு நம்ம செடி உள்ளே வச்சுக்கலாம், டிக்கெட் பண்ணி கிட்ட ஃபஸ்ட்டு செடி உள்ளே வைக்க போகிறோம், வேற வச்சு உள்ளே தள்ளி விட்டுருங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு எக்ஸ்ட்ராவே வச்சுருக்கேன், இதுக்கப்புறம் தான் வேலை, எதுக்காக இந்த காட்டன் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ எக்ஸ்பெரிமெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 10th படிக்கலன்னா அதுக்கு பஞ்செல்லாம் வச்சு ஓவர பில்டப் பந்தா யூஸ் பண்ணுறாங்களேன்னு. அது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா செடி வந்து அடாமல் அசையாமல் இருக்கணும்னு விட்டது. இது அப்படியே கழிச்சு வச்சுக்குவோம், இது போதும், இதே ஓரமாக சுற்றி வச்சிடலாம், ஏன்னா ஸ்பாஞ்செல்லாம் நம்மளுக்கு நிறைய யூஸ் பண்ணும், நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் நம்மளுக்கு ஓரமாக வச்சுக்கலாம். செடியை கூட சேர்த்து உள்ளே வச்சு அமைக்கிடுங்க. ஃபோகஸ் பண்ணுங்க, ஒரு மணி நேரம் கழிச்சு பார்க்கலாம். ஓ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சரியாக 2 மணி நேரம் ஆகுது, பட் இப்போ வந்து செடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா வாடி போயிடுச்சு. 3 days later பாத்தீங்களா, வாவ், இதனுடைய கலரே வந்து பாத்தீங்கன்னா ரெட் கலர்ல மாறிச்சு, உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன், பக்காவா தெரியுது இல்லையா ரெட் கலர் உங்களுக்கு. ஸோ நார்மல் செடிக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா கலர் சேஞ்சே ஆகலை, பாத்தீங்கன்னா இது பச்சையாவே இருக்குது, இது வந்து பாத்தீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு, டிஃப்ரென்ஸ் தெரியுது உங்களுக்கு. சூப்பராக போயிருக்கு, நம்ம நினைச்சதோட நினைச்ச மாதிரியே தான் வந்திருக்கு. அண்ட் வீடியோவை சூப்பராக பார்த்தீங்க, பார்த்ததுக்கு நன்றி. அண்ட் இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ட்ரிக் ஆயிடுச்சு, என்னடான்னு பாத்தீங்கன்னா இந்த மூணு மட்டும்தான் சேஞ்ச் ஆயிருக்கும் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 1, 2, 3 இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெட் எல்லோ ஆரஞ்சு அப்படின்ற கணக்கில் வச்சேன், பட் இது ரெட்டில் மாறி இருக்குது, லைட் எல்லோ
லைட் ஆரஞ்சு கலர் சேஞ்ச் ஆயிருக்கு, நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியுது. பட் ஆனால் மற்ற எங்கடா பிங்க் ப்ளூ கலர் கலராக போட்டியடா காலையிலன்னு மாதிரி இருக்கும். பட் அது வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகலை, பிளாக் மட்டும் தான் எடுத்து வச்சுருக்கேன். என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா எங்கே அந்த செடிகள் இதுவரைக்கு பாருங்கள், இதுவரைக்கும் பாருங்கள் வேர் மட்டும்தான் கலர் ஆகிருக்கு, பட் இந்த வேருக்கு உள்ளே போகலை. எப்படி வந்துச்சுன்னா வேரோட அந்த பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தின்னாக இருக்கிறதுனால அந்த வேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப தின்னாக இருக்கிறதுனு பெயிண்ட் தின்னாக இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா வேர் வழியாக செடிக்கு போகல. அதனால் வந்து என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னாக்கா செடி வந்து கலர் மாறல. ஆனால் இது எப்படி மாற்றி அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் வச்சு ட்விஸ்ட். அது என்னடான்னு பார்த்தீங்கன்னாக்கா கடா நம்ம கேசரி யூஸ் பண்ணுற ஃபுட் கலர், ஃபுட் கலர்ஸை வாங்கி அப்படியே ஆரஞ்ச் ரெட் அண்ட் எல்லோக்கு எல்லோ கனெக்ட் பண்ணேன், பக்கா ஒர்க் ஆச்சு. பட் இது ஒன் டேல ரிசல்ட் கிடச்சிது சரிங்களா. நான் மத்தியானம் போட்டு ஈவினிங்கெல்லாம் ரிசல்ட் வந்துச்சு, பட் அந்த பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் ஃபெயில் அப்படியே, அது கலர் ஆகலை. ஏன்னா அது காரணம் வந்து வேர்லேயே வந்து கலர் நின்றுச்சு. நான் பண்ண அந்த ப்ளூ கலர் பிங்க் ரெட் எல்லோ மூணுமே இங்கே தான் இருக்குது, பட் கலரே சேஞ்ச் ஆகல இன்னும் பச்சை. அப்படி இருக்கும்போது எப்படி மாறும் சரிங்களா, இது எப்படி நான் கலர் பண்ண என்னதே நீங்கள் நம்ப மாட்டீங்களா, நான் சும்மா சொல்கிறேன் ஏதாச்சும் விடுறேன்னு நினைக்கிங்க. அந்த வீடியோ பாருங்கள். ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்க, வீடியோ பார்த்ததுலாம் என்ன தெரிஞ்சிருக்கும், அதான் என்ன பண்ணிடுவோம் அதை எடுத்து கீழே ஊற்றிட்டு இதை ஆட் பண்ணியிருப்பேன். இதை ஆட் பண்ணதுனால ஃபுட் கலர் ஆட் பண்ணதுனால ஸோ செடி வந்து கலரிங் சேஞ்ச் ஆகிடுச்சு. நம்ம வந்து சரி வேறு ஏதாவது யூஸ் பண்ணலான்னு கேட்டிங்கனாக்கா மார்க்கர், இந்த மார்க்கர் யூஸ் பண்ணோம் இல்லையா பெரிய மார்க்கர், அதுக்குள்ளே இருக்கிற அந்த ஸ்டிக் எடுத்து அதுலேருந்து கலர் சார் எடுத்து பண்ணிங்கன்னா கூட ஒர்க் அவுட் ஆகும். பட் இந்த பெயிண்ட் கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் அவுட் ஆகல, இது வந்து ஜஸ்ட் லைக் வேரோட அப்படியே நின்றுச்சு அடை தின்னாக இருக்குது சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருந்தாலும் ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன், நம்ம ப்ராஜெக்டை முடிச்சே ஆகணும், செஞ்சு காட்டி ஆகணுன்றதுக்காக செஞ்சுட்டேன். ரெட் கலரில் இருக்குது செம்மையில். என்னென்ன என்னென்ன சொல்கிறான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பார்க்கலாம். பாய் பாய். ஹலோ காய்ஸ், என்னோட பேர் லவன் குமார். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் டைம் தமிழ் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் பற்றி தான். இந்த யூடியூப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 21 வயசு பையன் தான் வந்து இதை ரன் பண்ணிகிட்டு இருக்கான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100-155 வீடியோஸ் போட்டிருப்போம் போல். ரொம்ப சூப்பரான எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோஸ், சயின்ஸ் ப்ராஜெக்ட்ஸ், இன்வென்ஷன் ஐடியாஸ்னு சும்மா கலெக்டரா போல. நீங்கள் யாராவது இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா இந்த சேனலுக்கு கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி அந்த பையனுக்கு ஒரு சப்போர்ட் தாங்க.